கேட்குற ஹெல்ப்லாம் எஸ் சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்டாங்கன்னா அதுக்கும் எஸ் சொல்லிட்டு, யார் என்ன கேட்டாலுமே நம்மளோட ஆன்சர் வந்து டிஃபால்ட்டாக எஸ்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், சில ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி மற்றவங்க கேட்குறதுக்கெல்லாம் நம்ம ஓகே சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு எஸ் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ப்ரியாரிட்டிஸ்க்கெலாம் யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேட்கல. இந்த புக்கோட ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, என்ன புக் அப்படின்னா தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. இப்போ நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா மற்றவங்களோட ப்ரியாரிட்டிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளோட ப்ரியாரிட்டிஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஹெல்ப் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தான் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம், தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நம்மளுக்குன்னு சில வேலைகள் இருக்கும், ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தாராளமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளோட டைமெல்லாம் விட்டுட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அசிட்யூனஸ் அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த புக்கில் சொல்கிறாங்க. அசிட்யூனஸ் என்னன்னா நம்ம சொல்ல வர விஷயத்தை, சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லி முடிச்சிடுறது, அதாவது சொல்ற விதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்றது. அக்ரெசிவ்னஸ்னா என்னன்னா அதே சொல்ல வர விஷயம்னா ஆனா ரொம்ப கத்தி ரூடா ஈவன் மற்றவங்க வந்து பயப்படுற மாதிரி சொல்றது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன், நீங்க வந்து தியேட்டருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரோட மூவி பார்க்க போயிருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ண அந்த ஒரு சீன் வந்து வருது, முக்கியமான ஒரு ஆக்ஷன் சீன் வந்து வருது, அப்போவே கரெக்டா பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து போனை காதல வச்சு கத்திட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷனை மூணு விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஒண்ணுமே சொல்லாம அப்படியே விட்டுறது. செகண்ட் கேட்டகரி என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசுறது கொஞ்சம் லவுடா இருக்கு, நீங்க சவுண்ட் கம்மி பண்ணீங்கன்னா என்னோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து அசிட்டியூனஸ்ல வந்து வரும். தியேட்டர்ல வந்து இப்படிதான் கத்திட்டு இருப்பீங்களா, சைலண்டா பேச தெரியாது, வெளியே போய் பேசிட்டு போங்க அப்படின்னு ரூடா வந்து சொல்றது. ஸோ இதுதான் வந்து அக்ரெசிவ்னஸ்ல வந்து வரும். நோ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் வேர்ட். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு வேர்டை வந்து அவ்வளோ ஒரு சின்ன வார்த்தை, ரெண்டு லெட்டர் வார்த்தை தான், அது நம்ம வாயிலேருந்து வரதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட நோ சொல்லும் போது நம்ம ரொம்ப ரூடா செல்ஃபிஷா ப்ரொஜெக்டாவோ நம்ம நினைக்கிறோம். நம்ம கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டு வரும்போது அவர் செஞ்சு கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே கூப்பிடுறாங்க, ஸோ இந்த டைம்லலாம் நம்ம வேண்டாம் ஒரு நோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம். அண்ட் அதையும் மீறி நம்ம நோ சொன்னாலும் நம்மளுக்கே ஒரு கெல்ட் வந்துடும், சே நம்ம நோ சொல்லியிருக்கக்கூடாதோ, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ, இந்த மாதிரி நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு கெல்ட் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம ஏன் நோ சொல்ல முடியல அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நோ சொல்றனால அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காம போயிடும் அப்படின்னு, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ சொல்கிறதுமே ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாதுப்பா, இல்லை என்னால் வர முடியாது, வேண்ட எடுத்துகிட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு சொல்றதுக்குள்ள ஒரு விதம் இருக்கு, அந்த மாதிரி சொல்லணும். ஸோ அதனால தான் சேயிங் நோ இஸ் நாட் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பெல்லாம் நம்ம நோ சொல்லலாம் அப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, சில பேர்கிட்ட வந்து நம்ம டைரக்டாவே நோ சொல்லிடலாம், பொலைட்டா வந்து இல்லை என்னால பண்ண முடியாது, எனக்கு வேற ஒர்க் இருக்கு அப்படின்னு நார்மலா சொன்னாலே போதும். பட் சில பேர்கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து நம்ம வந்து ரீசன் சொல்லி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எதனால நம்மளால வந்து ஹெல்ப் பண்ண முடியல, எதனால வந்து அவங்க கூட வர முடியல வெளியே அப்படின்னு ரீசனோட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து இன்னைக்கே பண்ணி முடிக்கணும், ஒரு நாளைக்கே வந்து டெட்லைன் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட் வந்து வெளியே கூப்பிடுறாங்க, ஒரு அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்து எடுத்துட்டு வந்து தராங்க அப்படின்னா அந்த டைம் நீங்க வந்து சொல்லலாம், எனக்குமே இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர் உங்களுக்கு வந்து நிஜமாவே அந்த ஒர்க் வந்து பண்ணணும், ஆர் நிஜமாவே ஃப்ரெண்ட் கூட வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைம் ஃப்ரீயா இருப்பீங்களோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஒர்க் இருக்கு, ஸோ இந்த டைம்ல வந்து நான் ஃப்ரீயா இருப்பேன், ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா இருப்பேன், அப்போ வேணா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஒரு அப்போ வேணா நான் உங்களுக்கு கூட வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அவங்க கேட்குற விஷயம் வந்து வேற யாராவது பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பர்சனை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம அந்த மாதிரி நோ சொல்லிட்டோம்னா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி, நம்ம வந்து ரொம்ப பேட் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்மளே நினைச்சிட்டு இருப்போம். மத்தவங்க அப்படி நினைக்கிறது செகண்ட் திங், சோ ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து அப்படி நினைச்சிட்டு இருப்போம். சோ அதெல்லாம் கிடையாது, நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒர்க் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், அதனாலதான் அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோன்னு நம்மளே ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். நீங்க இவ்வளவு பொலைட்டா சொன்னதுக்கு அப்புறமும் ரீசன்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறமே அவங்க வந்து உங்ககிட்ட கோவப்படுறாங்க, உங்ககிட்ட பேசாம போறாங்க, ஆர் அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், ஐ திங்க் வேக் அப் லைஃப் இஸ் காலிங். ஸோ அதுலேயும் வந்து அந்த பிரீத்திஷினா அவங்க வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆத்தரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்றவங்க வந்து பிஹேவ் பண்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றாங்க, விச் மீன்ஸ் வி கான் கண்ட்ரோல் ஹவ் அதர்ஸ் பிஹேவ். அண்ட் அவங்க அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம், அவங்க நம்ம கிட்ட கோவப்படுறதுக்கு, அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கெல்லாம்
நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்மளால தான் அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க, நம்மளால தான் நம்ம கிட்ட பேசாம போயிட்டாங்க, நம்ம அந்த நோ சொன்னனாலதான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளே ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்போம். அது கிடையவே கிடையாது. அந்த விஷயம் தான் இந்த புக்லயும் சொல்றாங்க. We can't control how others behave. So last thing என்னன்னா, மத்தவங்களுக்கு அவங்களோட ப்ரியாரிட்டிஸ், அவங்களோட டைம் எப்படி வேல்யூபிளான விஷயமோ, ஸோ அதே மாதிரி நமக்கு நம்மளோட டைம் அண்ட் நம்மளோட ப்ரியாரிட்டிஸோ மோர் வேல்யூபிள். எவ்வளோ வேல்யூபிளான டைமை வந்து நம்ம யாருக்காக எந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல கிளியரா நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். முக்கியமா நமக்காகவோ நம்மளோட ப்ரையாரிட்டிஸ்க்காகவோ கொஞ்சமாவது நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாராலையும் ஈஸியா நோ சொல்ல முடியும், ஆனா அந்த ஹெல்த்தி அண்ட் பொலைட் வேல வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. சோ அதனாலதான் சேயிங் நோ இஸ் நாட் வி தி ஆர்டிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சீ யூ இன் அனதர் வீடியோ. பை பை, டேக் கேர்.